கர்த்தருடைய உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. கேட்குதா பிரதர் கிளியரா? கொஞ்சம் 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 சத்தமா. ஓகே. உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்பை கூட நன்றியை நான் செலுத்துகிறேன். இன்றைய தினத்தில் ஒரு முக்கியமான நபரை குறித்து நாம் பார்க்கலாம். அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பதாக ஒரு கேள்வியை கேட்டு நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். காயினுடைய மகன் பெயர் என்ன? யாராவது இருந்தால் சொல்லலாம். காயினுடைய மகன் பெயர் என்ன? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. காயினுடைய மகன் பெயர் முதலாவது ஆதாம். ஆதாமுடைய மகன், மூத்த மகன், முதல் மகன் காயின். காயினுடைய மகன் யாராவது அன்மீட் பற்றி சொல்லலாம். காயினுடைய மகன் பேர் என்ன? கொஞ்சம் கூட பக்கத்துல சவுண்டு. காயினுடைய மகன் பெயர் என்ன? ஓகே, காயினுடைய மகன் பெயர் என்ன? காயினுடைய மகன் பேர் ஏனோக்கு. அவனுடைய பேரிலே பட்டணம் கூட இருக்கிறது. நாம் இன்றைய தினத்திலே பார்க்க போவது அந்த ஏனோக்கல்லை. நாம் ஏழாம் தலைமுறையான ஏனோக்கு குறித்து பார்க்க போகிறோம். ஏனென்றால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கா அப்படின்னு கேட்டேன். காயினுடைய மகன் பேரும் ஏனோக்கு தான். அவன் வந்து மூன்றாம் தலைமுறை. அதனால தான் இப்போ வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாம் தலைமுறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏனோக்கை குறித்து பார்க்கலாம். அடுத்து நாம் அதிலிருந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 5:24 உங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். ஏனோக்கு காணப்படாமல் போனான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். அது காரணம் என்ன? தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா எடுத்து கொள்ளப்படுவது உண்மை என்பதற்கு ஆதியாகமம் 5:24 சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே உயிரோடு இருக்கும்போதே எடுத்து கொள்ளப்பட்ட முதல் மனிதன் ஏனோக்கு. ஆக இது வந்து ஒரு சாதாரண சம்பவமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது வந்து இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் கூட நாம் பார்க்கலாம். நாம் 1 Thessalonians 4:16-17 அதுதான் நம்பிக்கையின் அஸ்திவாரம். அது நம்முடைய நம்பிக்கைக்கு முதலாவது ஏனோக்கின் உயிர்த்தெழுதல், இரண்டாவது இங்கே புதிய ஏற்பாட்டிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்காக சொல்லி வைத்திருக்கிறார். அங்கே 16 சொல்லப்பட்டிருக்கு, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 17 பார்க்கணும். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இங்கே ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, உயிரோடு இருக்கும் நாமும். ஆக எடுத்துக்கொள்ளப்படுவது மிகவும் நிச்சயம். முதலாவது கர்த்தருக்குள் மரித்தவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள் முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இரண்டாவதாக உயிரோடு இருக்கும் நாமும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, சும்மா எடுத்துக்கொள்ளப்பட்டுன்னு சொல்லலை, ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்று நாம் பார்க்கிறோம். ஆக இங்கே மரித்தோரின் உயிர்த்தெழுதல் மாட்டும் மல்ல உயிரோடு இருக்கும் கூடிய நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதற்காகத்தான் இந்த ஏனோக்கினுடைய சாட்சி நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் நம்ப மாட்டாங்க இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாவது வருகையை குறித்து. ஆனால் நமக்கு வேதம் என்ன சொல்கிறதோ அதுதான் முக்கியம். வேதத்திலே சொல்லப்பட்டதை அப்படியே நாம் நம்ப வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட நாம 1 Corinthians 15:16
51வது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதாவது ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நம்ம எல்லாருமே நித்திரை அடைவதில்லை அப்படின்னா நம்ம எல்லாரும் செத்து போறது கிடையாது. கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு உயிரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதற்கு முன் அடையாளம்தான் இந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஏனோக்கு 65 வயதிற்கு பிறகு மெத்துசலாவை பெற்ற பின் 300 ஆண்டுகள் தேவனோடு கூட நடந்தான். தேவனோடு கூட நடந்தான் என்றால் சும்மா நடந்து போறது கிடையாது, தேவனோடு கூட பேசி கொண்டிருந்தான், தேவன் அவனோடு கூட பேசி கொண்டிருந்தார் அப்படி என்று பார்க்கிறோம். ஆக இவன் மரணத்தை காணாமலேயே மகிமையின் ரூபத்தோடு கூட அவன் எடுக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆக இந்த புதிய ஏற்பாட்டு சபை எடுத்துக்கொள்ளப்படுவதும் நிச்சயம். இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், புதிய ஏற்பாட்டு சபையும் எடுத்துக்கொள்ளப்படும்போது மிகவும் நிச்சயம் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆக அநேகர் சொல்வார்கள், சில விஷயங்களை சொல்வார்கள், திருமணம் ஆனவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். இப்படி உலகத்திலே அநேக கள்ள உபதேசங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஏனோக்கினுடைய நம்ம வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால் அவன் திருமணமாகி குழந்தைகளை பெற்றெடுத்து அதன் பிறகாக எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல பழைய ஏற்பாட்டில் இன்னொரு எலியாவும் அவனும் உயிரோடு இருக்கும்போதே எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் திருமணம் ஆகவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, அந்த வசனத்தை கூட பார்க்கலாம். எபிரேயர் 11:5 இங்கே விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, விசுவாசத்தினாலே, சும்மா கிடையாது. இங்கே புதிய ஏற்பாட்டிலே விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். பிரியமானவர்களே, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். நீங்களும் நானும் இன்றைய தினத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அப்பொழுது நாமும் கூட மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு விசுவாசம் மிக மிக முக்கியம். இங்கே காணப்படாமற் போனான் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் இன்னைக்கு உலகத்துல காணாம போறாங்க. ஆனா இந்த இடத்துல காணாம போனது தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இங்கே இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கு, தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஏனோக்கு குறித்து பழைய ஏற்பாட்டிலே 2 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே 3 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வேறு யாருக்குமே இப்படி 2 இடங்களில் சொல்லப்பட்டு புதிய ஏற்பாட்டிலே 3 இடங்களில் சொல்லப்பட்டதாக எனக்கு தெரிந்து வேறு யாரும் இல்லை என்றே நான் நினைக்கிறேன். பல தேவதாசர்கள் இதை எழுதினாலும் ஒலிம்பிக் வளையத்தை போன்று 5 வளையங்களை போன்று ஒவ்வொன்றும் பின்னி பிணைந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக 5 இடங்களிலே இந்த ஏனோக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே 2 இடத்திலே ஆதியாகமம் 5:24 சொல்லப்பட்டிருக்கிறது. 5 அதிகாரத்திலே அவனை குறித்து சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1:1-3 அவனை குறித்து அவனுடைய வம்சாவளி 8வது தலைமுறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே அந்த வம்சாவளி அட்டவணையிலே 3 லூக்கா 3:37 38வது வசனமும் எடுத்து பார்த்தால் வம்ச அட்டவணையிலே அவனுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 3:37 38வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால்
இங்கே பார்க்கிறோம் லாமேக்கு மெத்துசலாவின் குமாரன், மெத்துசலா ஏனோக்கின் குமாரன், ஏனோக்கு யாரோதின் குமாரன், யாரேத் மகாலாயலின் குமாரன், மகாலாயல் கேனானின் குமாரன், கேனான் ஏனாசின் குமாரன் அப்படின்னு சொல்லி நீ 38வது வசனத்திலையும் அதை பற்றி நம்ம தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயர் 11:5 விசுவாச வீரர்களின் பட்டியலிலும் அவனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக யூதா 14வது வசனம், அதாவது ஒரே அதிகாரம் தான் இருக்குது, அதில் 14வது வசனம், ஆதாமுக்கு 7ஆம் தரமுனையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாக செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். ஆக மொத்தம் 5 இடங்களிலே இந்த ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய அற்புதமான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கலாம், பிரியமானவர்களே, நம்முடைய வேதத்திலே சொல்லப்பட்ட அத்தனையும் உண்மையானவர்கள் மாத்திரமல்ல, நம்மை உன்னதத்திற்கு ஆயத்தப்படுத்தும் உண்மையான வார்த்தைகளும் என்பதை நாம் மறந்து விடாமல் இருப்போம். பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை நாம் ஒருபோதும் அலட்சியப்படுத்தக்கூடாது. எபிரேயர் 12:1 அதிகாரம் 1 வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், இதெல்லாம் பழைய எபிரேயர் 11வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இங்கே எபிரேயத்தை எழுதின ஆக்கியோன், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட சாட்சிகள், அதிலே ஒரு சாட்சி தான் ஏனோக்கு. ஆக இதையெல்லாம் நம்ம தள்ளிவிட்டு, பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவும் முடிக்கிறவருமா இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கிறோம். ஆக இயேசுவை நோக்கித்தான் நம்முடைய ஓட்டம் இருக்க வேண்டும். ஏனோக்கு அவரோடு கூட தேவனோடு கூட நடந்ததினால் அவன் எடுத்துக்கொட்ட. ஆக ஏசாயா 8:8 அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், ரெண்டையும் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்துக்கு வெளிச்சம் இல்லை. ஆக வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், வேதத்தையும் கவனிக்க வேண்டும், வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த சாட்சிகளையும் நாம் பார்த்து நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை நிச்சயமாக உண்டு, அது விடியை போல விடிவெள்ளியை போல இருக்கும், அப்பொழுது அவருடைய சபை எடுத்துக்கொள்ளப்படும், இது சத்தியம். இது இப்படி நடக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சாட்சியாகவும். அந்த காலத்திலே எத்தனையோ பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்கள், ஏன் ஏனோக்கு மட்டும் தேவன் எடுத்துக்கொண்டார், இந்த ஏனோக்கு பெற்றிருந்த சிறப்புகள் என்ன என்பதை குறித்து நாம் சுருக்கமாக பார்க்கலாம். ஏனோக்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது அவன் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையானவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது பார்த்தோம்னா அவன் இயேசு கிறிஸ்துவின் முதன் முதலில் மரணத்தை காணாமல் தேவனிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவன், இந்த உலகத்திலே முதன் முதல மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவன் இந்த ஏனோக்கு தான். மூன்றாவது அவன் இயேசு கிறிஸ்துவின் மூர்த்திதா என்று அழைக்கப்படுகிறான். லூக்கா 3:37 பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவின் மூர்த்திதா என்று அழைக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை அவன் பெற்றான். நான்காவதாக பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை உரைத்த தீர்க்க தரிசி. முதன் முதலாக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை உரைத்த தீர்க்க தரிசி யூதா 14வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். ஐந்தாவதாக நாம் பார்க்கிறோம் உலகத்தின் முதல் மனிதன் ஆதாம் முதல் 6ஆம் தலைமுறையான ஏரோத் வரை பார்த்தவன். அது மாத்திரமல்ல, ஆறாவதாக நாம் பார்க்கிறோம் 8ஆம் தலைமுறையில் வந்த தனது பிள்ளைகள் மற்றும் பேர பிள்ளைகள் வரை இவன் பார்த்தவன் என்று நாம் பார்க்கிறோம். இதிலே நாம் பார்த்தோம் இவன் ஏனோக்கை குறித்து பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் ஏனோக்கு தேவனோடு நடந்த ஏனோக்கு, இதை மாத்திரம் நாம் சுருக்கமாக நாம் பார்த்து நாம் சீக்கிரமாக நாம் முடிக்கலாம். ஏனோக்கை குறித்து தேவனோடு நடந்த ஏனோக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே
ஏனோக்கு ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான் அப்படின்னு சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் அப்படின்னு மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்குடைய நாளெல்லாம் மொத்தம் 365 வருடங்கள் இந்த பூமியிலே அவன் வாழ்ந்தான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணாமல் போனான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏற்கனவே நாம் பார்த்தோம் ஆதியாகமம் 5:21-24 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஏனோக்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு 5 காரணங்களை நாம் பார்த்து முடிக்கலாம். இங்கே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ஏனோக்கு தேவனோடு பழகினான், ஏனோக்கு தேவனோடு நடந்தான் அப்படின்னு, அதுதான் இதனுடைய அர்த்தம். ஆக இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த இதில் என்ன விசேஷம் அப்படின்னு நீ பார்க்கும்போது, 7 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம போக வேண்டியதாக இருக்கும். அதாவது ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உருவாக்கி அவர்களை ஏதனின் தோட்டத்தில் வைத்தது மாத்திரம் கிடையாது, அவ்வப்போது தேவன் இறங்கி வந்து அவர்களோடு நடந்தார், அவர்களும் தேவனோடு நடந்தார்கள். இது வந்து ஏதோ எப்பொழுதோ நடந்த ஒரு காரியம் இல்லை, இது ஒரு வாடிக்கையான ஒரு காரியமாக இருந்தது. எப்பொழுதும் தேவனோடு நடந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மனிதனை படைத்ததனுடைய மிகவும் முக்கியமான நோக்கம் நம்மோடு பழகத்தான். நம்மை படைத்ததின் நோக்கமே நம்மோடு பழகத்தான். நாம் தான் அவரிடத்தில் பேசுவதில்லை. அதாவது நாம் ஜெபித்தால் தான் அவரோடு பேச முடியும், அப்படிப்பட்ட காரியங்களை நாம் அநேக நேரத்தில் செய்வதில்லை. அவரோ நம்மோடு பேசும்படியாக நாமும் உடன்படுவதில்லை. வேதத்தை நாம் வாசிக்கும் போது தான் அவர் நம்மோடு கூட பேச முடியும். அவரோடு நடப்பது என்பது இதுதான், நாம் அவரோடு பேச வேண்டும், அவர் நம்மோடு பேச வேண்டும். ஒரு 2 பேர் ரோட்டில் நடந்து சென்றால் யாருமே பேசாமல் அப்படியே நடப்பது கிடையாது. ஒருவர் பல விஷயங்களை குறித்து பேசிக்கொண்டே போவார்கள். அதே போலத்தான் ஆண்டவர் மனிதனை படைத்தது அவனோடு பழகுவதற்குத்தான். தம்முடைய அன்பை பூர்ணமாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதனோடு அவர் பழகினான். அதனால்தான் தனது சாயலாகவே மனுஷனை படைத்தார். அவர் ஆவியாக இருந்தால் நம்மோடு நடந்து வந்தால் கூட நமக்கு தெரியாது. அதனால் அவர் மனித ரூபம் எடுத்து வந்து நம்மோடு கூட பழக விரும்பினார், நம்மோடு கூட அன்பு காட்ட விரும்பினார். ஆனால் அங்கே ஏதேன் தோட்டத்திலே நடந்தது என்ன? சர்ப்பம் அங்கே வஞ்சித்தது என்று பார்க்கிறோம். அதனால் மோசம் போனார்கள் என்று பார்க்கிறோம். மோசம் போனதினால் அவர்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் அந்த ஆதாமையும் ஏவாளையும் விட்டுவிடவில்லை. ஆண்டவர் நடந்து வரும் சத்தம் அவர்கள் கேட்டவுடனே ஆதாமும் ஏவாளும் ஒளிந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் அவர்களை கூப்பிட்டார், அவர்களை கைவிட்டு விடவில்லை, அவர்களுக்கு தோளுடையை கொடுத்து அவர்களுக்கு ஆதரித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் பாவம் செய்த நிமித்தமாக தோட்டத்தை விட்டு அனுப்பிவிட்டார் என்று பார்க்கிறோம். ஆக இங்கே பார்க்கிறோம், இங்கே ஆதாமுக்கு 7 தலைமுறையான ஏனோக்கும் தேவனோடு நடக்க சம்மதித்தான். ஆக இந்த வசனங்களை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது நமக்கு ஒரு உண்மை தெரியும். பூமியிலே ஆதாமுக்கு பிறகாக அக்கிரமம் மனிதர்களுக்கு இணையாக பெருக ஆரம்பித்தது. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில்தான் ஏனோக்கு வாழ்ந்தான். இதை குறித்து நாம் பார்த்தோமென்றால் நோவாவின் காலத்திலே குறித்து அக்கிரமம் பெருகினால் உலகத்தை அழித்தார். ஆக அக்கிரமம் பெருகி கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே தான் ஏனோக்கு வாழ்ந்தான். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே வாழ்ந்தாலும் அவன் தேவனோடு கூட நடக்கிறவனாக இருந்தான். அவன் 65 வயதில் மெத்துசலாவை பெற்ற பின்னரே தேவனோடு நடக்க ஆரம்பித்தான். இந்த காரியத்தை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால்
அறுபத்தைந்து வயது வரை அவன் சாதாரண மனிதனாகத்தான் காணப்பட்டான். அதை குறித்து வேறு ஒன்றும் சொல்லப்படவில்லை. ஆனால் மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருடம் ஆண்டவளோடு பேசுகிறவனாக பழகுகிறவனாக அவன் காணப்பட்ட என்று பார்க்கிறோம். இது ஏதோ மெத்துசலாவின் பிறக்கும் போது ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்க வேண்டும். மெத்துசலாவின் பிறப்பினால் ஏனோக்கின் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்க வேண்டும். எனவே மெத்துசலா பிறந்த பிறகு 65 வயதில் பிறந்த பிறகு அவன் தேவனோடு நடக்க வேண்டும். அதாவது அதற்கு முன்பாக அவன் தேவனோடு நடக்கவில்லை என்று அர்த்தமில்லை. இங்கே வேதத்தின்படியாக அவன் தேவனோடு நடந்தான் என்று, மெத்துசலாவை பெற்றவன் தேவனோடு நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆக நீங்களும் நானும் தேவனோடு கூட நடக்கிறவர்களாக வேண்டும். ஆனால் ஆதியாகமம் 4 அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், சேத்துக்கும் கூட ஒரு குமாரன் பிறந்தான். அதாவது ஆதாமின் மகன் சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஏன்னா சேத்துக்கு பேர் வச்சதுன்னா அவனுக்கு என்ன அர்த்தத்தில் பேர் வச்சானா, தேவன் ஒரு புத்திரனை கொடுத்தார் என்று சேத்துக்கு பேர் வைத்தாலும் அவன் கர்த்தரை தொழுது கொண்டதாக தெரியவில்லை. அவன் கர்த்தரை தொழுது கொண்டதாக வேதத்திலே சொல்லப்படவில்லை. ஆக இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் என்று நம்மால் யூகிக்க முடியவில்லை. ஆனால் ஏனோக்கின் காலத்திலே தேவனோடு நடக்கிறவனாக, தேவனை தொழுது கொள்ளவனாக அவன் மாறினான் என்று நாம் பார்க்கிறோம். ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமது வாழ்வில் நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாலும், ஒவ்வொரு நிகழ்வின் மூலமாகவும் கர்த்தர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தர விரும்புகிறார். அது என்ன என்றால், நாம் தேவனோடு நெருங்கி பழக வேண்டும், அவரோடு கூட நாம் நடக்க வேண்டும், இன்னும் நம்மை குறித்து அதிகமாக தேவன் அறிந்து கொள்ள விரும்புகிறார். ஆக அநேக நேரத்திலே நாம் கண்கள் இருந்தும் குருடர்களாகவும் காதுகள் இருந்தும் செவிடர்களாகவும் நாம் மாறிவிடுகிறோம். இப்படிப்பட்ட நேரத்திலே கூட தேவன் இடைபடுகிறார், இடைபெருந்து அவரோடு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆக தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள தேவன் அநேக வழிகளை திறந்து கொடுக்கிறார். இந்த இடத்திலே மெத்துசலாவின் பிறப்பும் அவன் தேவனோடு கூட, ஏனோக்கு தேவனோடு கூட நடக்க இன்னும் அதிக வழிகளை திறந்து கொடுத்ததை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனோடு நடக்கும்படியாக அநேக காரியங்களை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அதாவது சில நேரங்களிலே சோதனைகளை கொடுக்கிறார், சில நேரங்களிலே ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆக இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால், அவரோடு கூட நாம் நடக்க வேண்டும். ஆசீர்வாதங்களை கொடுத்தால் நாம் என்ன செய்கிறோம், அவரை விட்டு தூரமாக போய்விடுவோம். நமக்கு நம்மை ஆசீர்வதிப்பதற்குடைய முக்கியமான நோக்கம் என்ன என்றால், அவரோடு கூட நாம் நடக்க வேண்டும், அவரோடு கூட நாம் பழக வேண்டும். ஆக அநேக நேரத்தில் ஆசீர்வாதத்தை இறுக பிடித்து கொண்டு தேவனை மறக்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். ஆக நம்முடைய ஆண்டவர் நாம் எப்போதும் அவரோடு கூட நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவரோடு சஞ்சரிப்பது என்பது அவரோடு எப்பொழுதும் தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவரோடு சஞ்சரிப்பது. இங்கே நாம் பார்க்கிறோம், தானியேல் அந்த ராஜா அங்கே சாட்சி கொடுக்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பதற்கு வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு சொல்லி ராஜா வந்து தானியேல்கிட்ட கேட்கிறான். ஆக அவன் தேவனோடு இடைவிடாமல் உறவு வைத்திருந்தான். நாம் எப்படி இருக்கிறோம், தேவனோடு தொடர்ந்து நாம் நடக்கிறவர்களாக இருக்கிறோமா, தொடர்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா, தொடர்ந்து வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நாம் சிறிது பின்வாங்கினாலும் நம்முடைய நிலைமை மோசமாகி விடுகிறது. ஏனோக்கு நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறான். ஒரு நாள் இரண்டு நாட்கள் அல்ல, 300 வருடமாக தேவனோடு கூட நடந்தான் அப்படின்னு பார்க்குறோம். நாம் சில நேரத்தில் பாடலாம் பாடுவோம், நடப்பேன் காலமெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பாடுவோம். பாடுறது முக்கியம் அல்ல, நாம் தேவ வழியில் நடப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஆக தேவனுடைய விருப்பத்தை தேவனுடைய இதய துடிப்பை உணர்ந்து வாழ்வதுதான் தேவனோடு சஞ்சரிப்பது, அவருடைய சித்தப்படியாக வாழ்வது. அவருடைய சித்தமெல்லாம் நம்முடைய சித்தப்படியாக வாழ்வது அல்ல. 128வது சங்கீதத்திலே முதல் வசனத்தை நாம் கவனித்து பொறுத்தோம்னால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். ஆக கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும். அங்கே ஏனக்கும் கர்த்தருக்கு பயந்து அங்கே நடந்தான். ஆனால் நம்மில் அநேகர் இந்த காரியத்திலே கர்த்தருக்கு பயந்து நடப்பதிலே தவறி விடுகிறோம். கடைசி காலத்திலே நமக்கு தெய்வ பயம் அதிகமாக இருக்கிறது. ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் தெய்வ பயம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் நாம் அவருடைய சித்தப்படியாக தேவனோடு கூட கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா? உள்ளத்தாலும் சரீரத்தாலும் நாம் அவருக்கு பயந்து நடிக்கிறோமா? நாம் கிறிஸ்தவர்கள் என்று எப்பொழுது நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றால், நான் அவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும்போதுதான் நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து உடையவர்கள் என்று சொல்ல முடியும். ஆபிரகாமை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தால், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். இங்கே ஆபிரகாமுக்கு இட்ட கட்டளையை நாம் கூர்ந்து கவனிப்போம் என்றால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமம் 17:12 வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சர்ம வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. ஆக அவருக்கு முன்பாக நடந்து நாம் உத்தமமா இருக்கிறோமா? அப்படி உத்தமமா நடக்கும்போது அவர் உடன்படிக்கையை எடுத்து நாம் மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அந்த வாக்கு தத்துவத்திலே உண்மையுள்ளவராக இருந்து ஆபிரகாமை திரளாக பெருக பண்ணினார். ஆக உத்தமமாய் நடக்க வேண்டும். மிக மிக முக்கியம். சும்மா நடப்பது அல்ல, உத்தமமாய் நடக்க வேண்டும். எப்படி என்றால், அங்கே உன்னத பாட்டிலே வாசிக்கிறோம், என் உத்தமியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் 4வது புஸ்தகத்திலே பாருங்க, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் அங்கே துணையாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக உத்தமமாய் யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். இதற்கு வந்து பெரிய நாம் விளக்கம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. உத்தமமாய் நடந்தாலே அவர் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். எத்தனையோ உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம், சாத்தானின் தொல்லைகள் வரலாம். யோபுவை நாம் எடுத்துக்கொள்வோம், அவனுக்கு எத்தனையோ உபத்திரவங்கள் வந்தது. சாத்தான் எப்படியெல்லாமோ அவனை துன்பப்படுத்தி அவனுடைய சரீரம் அழுகி போகத்தக்கதாக வேதனையெல்லாம் அடைந்தான். ஆனால் அவன் தேவனை விட்டு அவன் விலகவில்லை. கடைசி வரை உத்தமமாய் நடந்தான். இத்தனைக்கும் அவன் அந்த கடைசி வரைக்கும் அவனுக்கு அந்த மாதிரி சரீர வேதனையிலையும் ஆண்டவரை பின்பற்றி உத்தமமாய் நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தான் யோபு 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே உத்தமனும் தேவனுக்கு பயந்தவனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இதை போன்றதொரு சாட்சி நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று பார்க்கப்படும். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே எப்படி நடந்தான் என்பதை கண்கள், என் சாலமோன் எப்படி நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் தகப்பனாகிய தாவீது உண்மையும் நீதியும் மனநேர்மமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே. எப்படி தாவீது எப்படி நடந்தானா? உண்மையும் நீதியும் மனநேர்மமாய். அவன் உண்மையாய் நடந்தான், நீதியாய் நடந்தான், நேர்மையாய் நடந்தான். ஆக நம்முடைய ஜீவிதத்திலே கூட நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தல்
அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உண்மையாய் நடக்க வேண்டும், நீதி உள்ளவர்களாய் நடக்க வேண்டும், நேர்மையாய் நாம் நடக்க வேண்டும். ஆக மூன்று காரியங்களிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். ஊழியத்திலே உண்மையாக இருக்க வேண்டும், பணத்தை கையாள்வதிலே உண்மையாக இருக்க வேண்டும், குடும்ப வாழ்விலே உண்மையாக இருக்க வேண்டும். அநேக பரிசுத்தவான்களை பார்த்தோம் என்றால் வேதத்திலும் சரி, இப்படி உண்மையுள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்க முடியும். ஆக ஒவ்வொரு காரியத்திலும் நாம் உண்மையுள்ளவர்களாக தேவனோடு கூட நடத்தல் என்பது அதுதான். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நம்மளுக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆக ஏனோக்கு தேவனோடு நடந்தான், எப்படியெல்லாம் நடந்தான் என்பதைத்தான் நாம் பார்த்தோம். அவன் பயந்து நடந்தான் என்று பார்த்தோம், அவன் உத்தமமாய் நடந்தான் என்று பார்த்தோம், உண்மையும் மன நேர்மையுமாய் நடந்தான். இதை மிகவும் அருமையாக சொல்லியிருக்கிறார் 1 யோவான் 1:7 நாம் வாசிக்கலாம். யாராவது வாசிக்கலாமே 1 யோவான் 1:7 வாசிக்கலாம். 1 யோவான் 1:7 ஒளி இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இங்கே இந்த மூன்று காரியத்தையும் ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கிறார். நாம் ஒளியில் நடந்தால் ஒரே வரியில் சொல்லி முடித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக பயந்து நடக்கிறவன், உத்தமமாய் நடக்கிறவன், உண்மையாய் நடக்கிறவன் ஒளியிலே நடக்கிறான் என்று ஒரே வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கேவே நடந்ததுனால் ஏனோக்கு உலகத்திலேயே அதிக நாட்கள் வாழ்ந்தவன் என்ற சிறப்பு பெயரை பெற்றான் மெத்துசலா. ஏனென்றால் அப்பா ஏனோக்கு உண்மையாய் நடந்ததினால் அவனுடைய ஆயுத நாட்கள் நீண்டு இருந்தது. உத்தமமாய் நடந்தான், கர்த்தருக்கு பயந்து நடந்தான், அதனால் அவனுடைய ஆயுசு நாட்கள் நீட்டிக்கப்பட்டது. ஆக அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் உண்மையாக நடக்கும்போது நம்முடைய பிள்ளைகளின் ஆயுசு நாட்கள், கர்த்தருக்கு பயந்து நாம் உண்மையாய் நடக்கும்போது நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை நாம் பார்த்தோம் என்றால் ஆபிரகாமை அவனுடைய சந்ததியை முழுவதும் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். ஆதியாகமம் 6:9 நாம் வாசிக்கலாம். யெகோவாவின் வம்ச வரலாறு. யெகோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். யெகோவா தேவனோடு சந்தித்துக் கொண்டிருந்தார். இங்கே நோவாவை குறித்து பார்க்கணும். இன்னொரு ஆச்சரியமான காரியத்தை பார்த்தோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதற்கு பிறகு அதே வார்த்தை 6:9 வசிப்பது, நோவா தேவனோடு சஞ்சரித்தான். இங்கே நாம் சிந்தித்து பார்ப்போம்னா 65 வயதிலே ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றான் என்று பார்க்கிறோம். இந்த மெத்துசலா அப்பா எடுத்துக்கொள்ளப்பட்டதை அவன் நேரிலே பார்த்திருக்கிறான். இந்த மெத்துசலா தனது பேரன் நோவாவுக்கு தன் அப்பாவின் அனுபவங்களை பகிர்ந்திருப்பான் என்று எண்ணுகிறேன். அதனால் இங்கே நோவாவும் கூட அங்கே அவன் காப்பாற்றப்பட்டான். என்ன ஒரு ஆச்சரியம்! தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கை அக்கிரமக்காரர்கள் நிறைந்த உலகத்திலிருந்து அவனை எடுத்துக்கொண்டார். தேவனோடு சஞ்சரித்த நோவாவையோ அக்கிரமக்காரருக்கு ஏற்பட்ட அழிவிலிருந்து காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். ஆக தேவனோடு நடந்தால் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவது மாத்திரமல்ல, நாம் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் வரை பாதுகாப்பு தொடர்ந்து இருக்கும். ஆக நாம் உத்தமமாய் நடப்போம், உண்மையாய் நடப்போம், மன நேர்மையாய் நடப்போம், மொத்தத்தில் அவரோடு கூட நடப்போம். இப்படி நாம் அவரோடு கூட நாம் நடந்து நாம் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். இங்கே பார்க்கிறோம், தேவனோடு அவன் பழகினான், தேவனோடு பேசினான், தேவ வழியில் நடந்தான், தேவனோடு சஞ்சரித்தான், தேவ ஒளியிலே
நடந்தான். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வாக. ஏனோக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருந்தான். அதே போல நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயந்து உண்மையும் உத்தமமுமாய் வாழ தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.